சில்வர் ஸ்பூன் சில்பா குமார் வாங்க புரூஸ்லியின் மறுபிறவி சில்பா குமார் வாங்க சில்வர் ஸ்பூன் சில்பா குமார் வாங்க இந்திய மைக்கேல் ஜாக்சன் சில்பா குமார் வாங்க சில்பா குமார் வாங்க ஏய் அப்படி பாக்குற நேருக்கு நேரா பார்த்தா எப்படி இருப்பீங்கன்றதா நேருக்கு நேரா பார்த்தால அப்படி தான் இருப்பேன் காந்திக்கு நேரா பார்த்தால அப்படி தான் இருப்பேன் போய் அட பக்கம் காதை கடிச்சிடுவான் போடு அண்ணே இந்த பூதுவர் பூதபாண்டி எம்ஏன்ற படத்துல 40 அடி வெயிட்ல வந்து சூப்பரா குதிச்சீங்கண்ணே எஸ் எஸ் நீங்களால டூப்பா டூப்புதா ஏன் நானே ஒரிஜினலா குதிச்சு காரை ஒடிச்சு போறேன்னு நீ ஆசைப்படுறியா அதெல்லாம் நடக்காது எங்கடா அண்ணா வாங்க தம்பி வணக்கம்ண்ணா நான் உனக்கு அண்ணனா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா உன் சைஸ் என்ன ஏன் சைஸ் என்ன சரி என்ன கேளு நீங்க என்ன ஆகாரம் சாப்பிடுறீங்க பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு நீ என்ன சாப்பிடுற சாப்பாடு அதே சாப்பாடு தான் நான் சாப்பிடுறேன் தேவை இல்லாம நடிகங்கட்ட கேள்வி கேட்காத என்ன போ தலைவா தலைவா என்னப்பா நீங்க நடிச்ச சூப்பர் கிங் படத்தை பார்த்தேன் படம் பாதி தான் நல்லா இருந்தது பாதிக்கு மேல நல்லாவே இல்லையே ஏன் தலைவா அதுக்கு மீதி டிக்கெட் காசு ஏன்னு கேக்குறியா இல்ல தலைவா படத்தை உட்கார்ந்து பார்க்க முடியல யார் உட்கார்ந்து பார்க்க சொன்னது நின்னுட்டு பாரு படுத்துட்டு பாரு தியேட்டர்ல தொங்கிட்டு பாரு படத்தை எடுத்தவன கேட்காம நடிச்சவன வந்து கேக்குறான் பாரு போடா சார் உள்ள போலீஸ்ஸ் வெயிட் பண்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுப்பா நான் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சார் யாரா ஓ தம்பியா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க உங்க ரசிகர் மன்றத்துல இருக்க ரசிகர் மன்றத்துலயா இந்த வயசுலயேவா அது தப்புமா நல்லா படிச்சு பெரியவனானதுக்கு அப்புறம் வேலையில சேந்திரு மன்றத்துல சேந்திராத போ தலைவர் என்ன மக்களுக்காக என்ன பண்ண போறீங்க தலைவர் மக்களுக்கு ஆமா தலைவர் மக்களுக்கு ஆமா தலைவர் இப்ப வருஷம் 10 படம் நடிச்சிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் இருந்து ஒரு 25 படம் நடிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அந்த படத்தை எல்லாம் பார்த்து தெளிவாகிடுங்க தூள் தலைவர் ரொம்ப நன்றி தலைவர் தூள் தூள்மா தூள் சில்வர் ஸ்பூன் சில்பா சில்வர் ஸ்பூன் சில்பா குமார் வருங்கால முதலமைச்சர் எங்கள் அண்ணன் சில்பா குமார் வருங்கால முதல்வர் சில்பா குமார் வருங்கால முதலமைச்சர் சில்பா குமார் ஹலோ டியர் ஐ ஆம் சில்பா குமார் ஏர் என்னது ஏன்டா டேவா என்னடா முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுறியா சார் நான் சொல்ல சொல்லலீங்க கூட்டத்துல எவனோ வருங்கால முதல்வர் சில்பா குமார் வாழ்கான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க நீயே காசு கொடுத்து சொல்ல வச்சியாமே அப்படி எல்லாம் சொல்ல சொல்லீங்க மந்திரி ஆகலாம்ங்கிற ஆசை எனக்கு இல்லைங்க வேற யார் யாருக்கும் அந்த ஆசை இருக்கலாம் சத்தியமா எனக்கு அந்த ஆசை இல்லைங்க ரெண்டு காலையும் எடுத்துருவேன் என்னது ரெண்டு காலையும் எடுத்துருவீங்களா ஐயா இனிமே டிராமா சினிமாவில் கூட நான் முதல் மந்திரி வேஷம் போட மாட்டேங்க ஜாக்கிரதையா இரு வாயில ஒரு பல் இருக்காது வாயில பல் இருக்காதா ஐயோ உங்களை சொல்லீங்க என்னடா புது கட்சி ஆரம்பிக்க போறியாமே ஐயோ காட் பிராம்ஸ் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க ஏதோ கும்பல்ல ஒரு நாய் வருங்கால முதல்வர் வாழ்கன்னு சொல்லுச்சு ஆனா குரல் மட்டும் தான் அங்க கேட்டுச்சு ஆள் பதுங்கிட்டான் அவனை எப்படி நான் கண்டுபிடிச்சறேங்க ஜாக்கிரதை வீடு இருக்காது புல்டோசர் வச்சு நிரவிடுவோம் அண்ணா வெயிலும் பார்க்காம மழையிலும் பார்க்காம மலைக்கு மலை ஜம்ப் பண்ணி சம்பாரிச்ச காசுங்கண்ணா அப்படி எல்லாம் நிரவிராதீங்க கழுத்து போயிடும் என்னது கழுத்து போயிருமா வச்சிருங்கண்ணா வேண்டாம் வேண்டா ஐயோ நான் எனக்கு அந்த ஆசையே சத்தியமா இல்லைங்கண்ணா ஏதோ ஒரு நாய் கோஷம் போட்டானுங்கண்ணா விடிட்டுங்கண்ணா அது எந்த பிளாட்ஃபார்ம்லயாவது படுத்திருந்தா புடிச்சிட்டு வந்து பின்ன பின்னு பின்னிடுறேங்கண்ணா மவனே அரசியல் ஆசையை விட்டுடு இல்ல நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன் என்னது நெருப்பு வச்சு கொளுத்திடுவீங்களா ஐயோ நான் அது நான் இல்லைங்கண்ணா நான் இல்லைங்கண்ணா ஐயா ஹலோ அண்ணா அது நான் இல்லைங்கண்ணா அண்ணா நான் இல்லைங்கண்ணா அண்ணா எனக்கு மந்திரி பதவி வேணாங்கண்ணா அண்ணா மந்திரி பதவி வேணாங்கண்ணா அண்ணா நான் கருமாதிரி புடிச்சவனுடா சில்வர் ஸ்பூன் சில்பா குமார் விரைவி நடிகர் சில்பா குமார் அமைதி 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 அப்புறம் நேத்துக்கு இந்த கூட்டத்துல என்ன பார்த்து வருங்கால முதலமைச்சர் சில்பா குமார் வாழ்கன்னு யார் சொன்னது வேற ஒண்ணு இல்ல அந்த குரல் ரொம்ப ராசியான குரல் அவர் என்ன டைட்டில் சொன்னாரோ தெரியல நான் எலெக்ஷன்ல நிக்காம ஜெயிக்காம என்ன மந்திரி ஆக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அந்த அருமை சகோதரர் அந்த அன்பு ரசிகர் இப்ப என்கிட்ட வந்தார்னா அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் யாராவது இருக்கிறீங்களா அண்ணா நான் தானா ஓ அது நீங்க தானா வாங்க வாங்க அண்ணா நான் தானா சொன்னது வாங்க வாங்க வருங்கால முதலமைச்சர் சில்பா ஐயோ போடு போடு நேத்து நீங்க சொன்னதே ராத்திரி என்னால தூங்க முடியல
நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. போங்க. என்ன பண்ற? கையாட்டுறானே. நல்லா ஆட்டிக்க. இனிமே நீ கைய ஆட்டவே முடியாது. உங்க பட ரிலீஸ் அப்ப தோரணம் கட்டி முத நாளே முத பாத்துருவேனா. வாங்க. இதுக்கு முன்னால நான் முதலமைச்சராகணும் ஏதாவது மேடையில சொல்லி இருக்கறனா இல்லன்னா இல்ல நான் நடிச்ச சினிமாவுல சொல்லி இருக்கறனா இல்லன்னா இல்ல யார் கிட்டயாவது சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியா இல்ல அப்புறம் ஏன்டா சொன்னே ஆர்வத்துல சொல்லிட்டமா ஆர்வத்துல நீ பாட்டுக்கு சொல்லிட்ட ராத்திரி பூரா அவனுக்கு என்ன தூங்க விடுறடா போனு நானு போனு போனு நானு நான் என்னமோ பிரதமர் பதவி கேட்ட மாதிரி ஆள் ஆளுக்கு என்ன மிரட்டுறாங்க டேய் நான் கதாநாயகனா நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேத்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறேன் முதலமைச்சருக்கு ஒரு கோஷத்தை போட்டு அத்தனையும் க்ளோஸ் பண்ண பாத்தியாடா ஏன் அப்படி சொன்னே உனக்கு எந்த ஊர்ரா தூத்துக்குடின்னா தூத்துக்குடியில இருந்து வந்து என்ன தூக்க பாத்தியா விட்டா நான் வெளிய போறேன் மாவனே உன்னை வெளிய விட்டா தானடா முதலமைச்சர் வாழ்க மூணாவது அமைச்சர் வாழ்கம்பே என் கூடவே டச் அப் பாய் ஆயிரு டச் அப்னா என்னன்னா எனக்கு அப்பப்ப வேர்க்க துணியை வச்சு துடைச்சு விடுறா